திண்டுக்கல் மாவட்டமே இங்கே குழு வேண்டிய காட்சி நாட்டில் என்ன நடந்ததோ அதே நிலைமை இங்கேயும் நிகழும்.
போச்சு. மக்களுக்கு எந்த நன்மையும் இந்த ஆட்சியில கிடைக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 14 மாத காலமாகிறது. இந்த 14 மாத காலத்திலே திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தான் கொடுத்தது. எந்த கட்சி போய் பார்த்தது?
நீங்க வாய்க்கிலேயே பேசுறாங்களே எதிர்கட்சி சேர்ந்தவர்கள், எந்த கட்சியாவது போய் மக்களை பார்த்து மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வார்களோ. இன்னைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் வாக்கில அமைச்சரும் வாக்கில அப்படிப்பட்ட அவல நிலை தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விடுகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கலாம் என்று போடுகிறார். நம்மிடத்தில் அவர்கள் இருந்தார், யார் என்று உங்களுக்கு தெரியும். எனக்கு முன்னாலே திட்டங்கள் சீனிவாசன் அவர்களும் அண்ணன் நந்த விசுவநாதன் அவர்களும் தெரிவித்தார்கள். நம்முடைய இயக்கத்தில் இருந்து இன்றைக்கு பல்வேறு சுகத்தை அனுப்பித்து பதவிகளை பெற்று அப்படிப்பட்டவர் பதவி வெறியின் காரணமாக பொன்முனை செப்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த தலைமை கழகம் இன்றைக்கு நாம் கோவிலாக வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த இருவரும் தலைவர்கள் அந்த தலைமை கழகத்தை இந்த தொண்டர்களுக்கு விட்டு சென்று கொண்டார்கள். எனக்கோ போய் அமர்ந்து பணி செய்யலாம், அதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு. ஆனா அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்ட சொத்து தொண்டர்களின் சொத்து. அந்த ஒன்றை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகி கோயிலாக பாவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கட்டிடத்திலே பிரதமர் கேட்டை உடைத்து அங்க இருக்கின்ற பொன்முனச்சம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரே எம்ஜிஆர் மாளிகை, அந்த பெயர் தாங்கி இருக்குது. அதை கூட ஈரம் நெஞ்சம் இல்லாத அறக்கை குணமடைத்தவர்கள் தங்கள் கைகளால் காலால் உடைத்து அந்த கட்டிடத்திற்குள் நுழைகின்றார்கள். அம்மா இருந்த அறை தானால் இட்டு உதைத்து அந்த அறைக்கிலே நுழைந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவருடைய ஆதாரம் எல்லாம் இங்கே இருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்றீர்களே, நீங்கள் எப்பொழுது கட்சியில் சேர்ந்தீர்கள், எப்பொழுதெல்லாம் பதவி அடைந்தீர்கள் என்று புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து ரெக்கார்டெல்லாம் அந்த ஆதாரம் எல்லாம் அதில் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து தீ வச்சு கொளுத்தி அறைகளை உடைத்து கம்ப்யூட்டரை உடைத்து ஒரு போர்க்களம் போல் அந்த கட்டடம் காட்சியளிக்கிறது. மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் அதை தொட முடியுமா? இன்றைக்கு நீங்க எட்டு வதக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரில் இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை காலால் எட்டு வதக்கின்ற பொழுது ஒன்றை கோடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை நெஞ்சிடுவது போலாக பார்க்கின்றோம். வழக்கு பதிவு செய்து இன்னும் வழக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட கவர்மெண்ட் இந்த திமுக கவர்மெண்ட் நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த யார் வந்தா யார் உடைச்சா யார் அந்த பொருளை கொண்டு வானே எல்லா மக்களுக்கும் தெரியுமா தெரியாதா? சிந்திச்சு பாருங்க. ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியா இருக்குது. இப்படி இருக்கின்ற கட்சியிலே இவ்வளவு பலம் உறுதிய கட்சியிலே இங்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்
தொண்டர்கள் குழுவில் இருக்கின்ற வலிமைமிக்க கட்சியிலே இருக்கே இந்த நிலைமை என்றால் உங்களுக்கு எந்த நிலைமை கேள்வி பாருங்கள், உங்களுடைய நிலைமை எண்ணி பாருங்கள், இவர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்களா? இப்படிப்பட்ட நிலைமை. ஆகவே இந்த ஆட்சி எப்பொழுதும் வீழும் என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் வராத ஆட்சி, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி. ஆகவே இந்த ஸ்டாலின் அவர்களே, எங்களை எவ்வளவு பிரிக்க நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தொலைக்காட்சி பார்த்துக்கொள், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த குழுவில் இப்படி மக்கள் ஆதரவு இருக்கின்ற பொழுது நீ எத்தனை சதித்திட்டம் போட்டாலும் மக்கள் துணை கொண்டோடு முறியடிப்போம், முறியடிப்போம். அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு பணி செய்கின்ற கட்சி, மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற கட்சி, ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியோம். நான் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் கடைப்பிடி போட்டிருக்கிறேன். எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே இன்னைக்கு முடக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் எவ்வளவு நாள் முடக்கி வைப்புல பார்க்கலாம். மீண்டும் கிட்டத்தட்ட 14 அமாவாசை போயிட்டு 60 அமாவாசை போயிட்டு 46 அமாவாசை தான் ஸ்டாலின் 46 அமாவாசை அது கூட இல்ல. அண்ணன் 20 சொன்னாங்க, மேலத்துக்கு நிர்வாகம் சொன்னாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குது நாடு. இன்றைய தினம் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எங்களுக்கு கடிதம் எழுதுறா, போதை பொருளை தடுப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று. கேவலமல்ல, எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சா அதை கட்டுப்படுத்த முடியும். நான் சட்டமன்றத்தில் பேசினேன், தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தேன், பத்திரிகை வாயிலாக தெரிவித்தேன், பல கூட்டத்தில் பேசினேன். போதைப் பொருள் தமிழகத்திலே தாராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது, கட்டுப்படுத்துங்கள், உரிய நடவடிக்கை எடுங்கள். இளைஞர்களும் மாணவர்களும் எனக்கு சீரழிக்கின்றார்கள் போதைப் பொருளால். அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதுதான் கண்டுகொள்ள. இப்ப ஸ்டாலின் நம்மளுடைய ஒத்துழைப்பு தேவையா? நம்மள கஞ்சாமிக்கிறோம், ஒத்துழைப்பு தேவைக்கு. நீ போதைப் பொருளை கட்டுப்படுத்து, எங்க போதைப் பொருள் இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அதன் மீது நடவடிக்கை எடுத்தா நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அப்படி எதுக்கு காவல்துறை பண்ணுது? நீ எதுக்கு முதலமைச்சர்? முதலமைச்சர் தேவையில்லையே, மக்களும் குரல் கொடுக்கிறாங்க. பெரியோர்கள் தங்களுடைய குழந்தைகள் ஆன்லைன் ரவி சூதாட்டத்தில் இன்னைக்கு தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். பல பேர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு சொத்தை இழந்து நடுத்தரில் நிற்கிறாங்க. இதை தடை செய்ய வேண்டுவதற்காக நான் முதலமைச்சர் பொழுது அம்மாவுடைய அரசு சட்டமன்ற சட்டமன்றம் வந்து இயற்றி தடை செஞ்சோம். ஆட்சி மாற்றம் வந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது, சரியா நீதிமன்றத்தில் வாதத்தை எடுத்து வைக்காத நீதியரசர் சரியான தகவல்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத காரணத்தில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் என்று செய்து இன்னைக்கு ஆன்லைன் ரம்மி சூதாட்ட உரிமையாளருக்கு இன்னைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். இன்னைக்கு அதுக்கு மேலாக இன்றைய தினம் தொலைக்காட்சி வாயிலாக அவர் தெரிவித்த கருத்து, மக்களிடத்துல கருத்து கேட்கிறாங்க. எங்க மக்களிடத்துல இதுவா கருத்து கேட்கறது? அதே சூதாட்டம், அதே ஆன்லைன் ரம்மி சூதாட்டம். இதுக்கு போய் மக்கள் என்ன கருத்து கேட்க முடியும்?
மக்கள் கருத்தை கேட்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்லி அப்படியே காலம் எடுத்துக்கிட்டாங்க. அவர் செய்ய மாட்டார். மக்களை பற்றி கவலை இல்லை, மாணவர்களை பற்றி கவலை இல்லை, உலகை பற்றி கவலை இல்லை. யார் சீரழிந்தால் என்ன? குடும்பம் பெரிய பணக்கார குடும்பமாக வேண்டும், அதுதான் அவருடைய லட்சியம். அதற்கு முடிவுகட்ட அத்தனை பேர் ஒத்துழைப்பை நல்க வேண்டும், நல்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு உள்ளாட்சி பிரதிகள் கொண்டு சந்திரோய் வருகிறது.